திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் கிழக்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கம்பம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் திமுக உட்பட பல்வேறு மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய ஏராளமானோர் தங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். மேலும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை வெற்றியடைய செய்வது குறித்து நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். அதன் பின்னர் கட்சி நிர்வாகிகள் வருகின்ற தேர்தல்களில் அதிமுக கட்சியின் வெற்றிக்காக எப்படி செயல்பட வேண்டும் என்ற செயல் வீரர்களின் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். மேலும் இந்த கூட்டத்தில் அனைத்து தொண்டர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் புதிதாக அடையாள அட்டையும் வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து வருகின்ற 24ஆம் தேதி மதுரை மாவட்டம் செக்கானூரணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கல்லர் பள்ளிகளை பெயர் மாற்ற கூறும் தமிழக அரசை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூடலூர், கம்பம், சுருளிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுச் செயலாளர், வருங்கால ஆண்டிவெட்டி சட்டமன்றம், அருமை அண்ணன் முருகனை எம்பி ராமர் அவர்களை வருக வருகையில் வரவேற்று, முத்துலட்சுமி அம்மா அவர்களையும் மாநில மற்றும் கம்பம் ஒன்றிய கழக அவைத் தலைவர் பாபு அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர், கூட்டங்கள் நடந்த போது கிடைச்சவர் யாரும் கூப்பிடாம கண்டிப்பாக இருவர்